அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு, டெய்லி கண்டபைஸ் ஃபார் TNUSRB, TNPSC, SSC, RRB அண்ட் பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். இந்தியாவின் 75 எண்டமிக் பறவைகள் என்ற தலைப்பில் ஒரு பதிப்பை எந்த நிறுவனம் வெளியிட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய விலங்கியல் ஆய்வு, அதாவது ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அவங்க தான். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி பேர்ட் சென்சஸ், இது லைஃப் ஸ்டாக் சென்சஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ரீசெண்டாக வந்து லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வந்து 20வது சென்சஸ் வந்து எடுத்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2012-17 அந்த இயர்க்கானது வந்து இருக்கும். ஸோ ரீசெண்டாக இருக்கிறத அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கிறது லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வந்து 20வது சென்சஸ். பேர்ட்ஸுக்கு தனியாக சென்சஸ் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த 75 எண்டமிக் பேர்ட்ஸ் அப்படின்ற இந்த சர்வேவை வந்து எடுத்தது ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நியூஸ்குள்ளே போகலாம். எந்த நாட்டின் டிஜிட்டல் அடையாள திட்டத்திற்கு இந்தியா ரூபாய் 45 கோடி நிதி உதவி வழங்குகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஸோ நம்ம நிறைய இது மெடிக்கல் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து நிறையவே பண்ணுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் நியூஸ், ஆஸ்திரேலியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் 2nd இடத்தை பிடித்த இந்திய வீரர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா HS பிரணாய். நெக்ஸ்ட் நியூஸ், லூனா 25. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லூனா 25 யார் இது, எந்த கண்ட்ரி வந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றதான் உங்களுக்கு கொஷின், ரஷ்யா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூனா 25 எந்த நாடு உருவாக்கிய சந்திர லேண்டர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். ஸோ இந்த ரஷ்யா வந்து இப்போ நம்ம வந்து சந்திராயன் 3 வந்து அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அது வந்து பர்டிகுலராக வந்து August 23 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது லேண்ட் ஆகிடும். ஆனால் அந்த லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த லூனா 25 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா August 21 அன்னைக்கே வந்து லேண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது லூனா 25 அப்படின்றது எந்த கண்ட்ரி இது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், ரஷ்யா, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், காலநிலை மாற்றம் தொடர்பான அரசுகளுக்கிடையேயான, அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் குழுவின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்தியர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராமன் சுகுமார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்கனைசேஷன். ஏன் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சில் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இந்த ஆர்கனைசேஷன் தான். அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து உங்களுக்கு கேட்கலாம். இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது இஸ்ரோ டெலிமெட்ரி ட்ராக்கிங் அண்டு கமாண்ட் நெட்ஒர்க் இங்கே அமைந்துள்ளது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் பெங்களூரு இல்லைனா வந்து ஹைதராபாத் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் பெங்களூர் கொடுத்துட்டு, செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் பெங்களூர் இல்லை அப்படின்னா ஹைதராபாத் இருந்துச்சுன்னா ஹைதராபாத்தை வந்து சூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, இதே வந்து இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தான் நீங்கள் வந்து மகேந்திரகிரியை வந்து சூஸ் பண்ணணும். இந்த மகேந்திரகிரி வந்து நம்மளோட 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து இருக்கும். ஸோ இஸ்ரோவோட ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து எந்த ஊரில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி. இது வந்து TNPSCயோட கொஷின். ஸோ இது போக வேற என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, இஸ்ரோ ரீசெண்டாக என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு, செய்திகளில் காணப்பட்ட ஜெஸ்வின் ஆல்ட்ரின் எந்த விளையாட்டை விளையாடுகிறார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதல், அதாவது லாங் ஜம்ப். நெக்ஸ்ட் நியூஸ், செய்திகளில் காணப்பட்ட சந்தேக் ஹக் சென் எந்த நாட்டின் பிரதமர்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கம்போடியா. ஸோ இந்த மாதிரி ஃபேமஸ் பர்சனாலிட்டி வந்து எந்த நாட்டில் வந்து அதிபராக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும், அதிபர் அண்டு பிரதமர் ரெண்டு பேருமே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், தரவரிசையில் அதிக மதிப்பீடு பெற்ற இந்திய செஸ் வீரராக விஸ்வநாதன் ஆனந்தை முந்திய இந்திய செஸ் வீரர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குகேஷ். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குகேஷ்கும் கால்சன் அவருக்கும் வந்து காம்படிஷன் நடந்துச்சு. இதில் வந்து குகேஷ் வந்து கால்சன் கிட்ட வந்து தோத்துட்டாரு. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், அம்ரித் பாரத் ஸ்டேஷன் திட்டம் நாடு முழுவதும் எத்தனை ரயில் நிலையங்களை மாற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1309. இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.